வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டை கேரனை வச்சு எப்படி நம்ம ஒரு கார் கொம்பு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சட்டி கேரனை தெரியாதவனுங்க இதோ வச்சுருக்க பாருங்கள். இதை தாங்க சட்டி கரண கிழங்கு, கரணக்கிழங்கு சொல்லுவாங்க, இல்லை சட்டி கரண கிழங்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்தோங்கன்னா, ஸோ இப்போ கரணக்கிழங்கு பார்த்தீங்கன்னாலே அந்த கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் 10-15 நல்லா உடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 பூண்டு பருக்கு வந்து உரித்து வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் சட்டி கரண காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வானல் வச்சிடலாம். ஸோ வானல் வச்ச உடனே நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் கொதிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தயம் கொஞ்சம் ருசி அதிகமாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க கரணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கரணக்கிழங்கு இல்லை சட்டி கரணக்கிழங்கு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடணும். ஏன்னா கரணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமாகும், அது கொஞ்சம் காயமே பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஸோ 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இதையும் நம்ம நல்லா வேக விடணும். ஸோ நல்லா 2-3 நிமிஷம் கழித்த பிறகு நல்லா வெந்துடுச்சு. ஸோ வெந்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள். ஸோ உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். நம்ம அந்த கரணக்கிழங்கு வேகிறதுக்கு முன்னாடியே வேக வச்சு பார்த்திங்கன்னா அப்பயே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போ நம்ம சேர்க்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்ந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஸோ புளி கரைசல் சேர்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 8-10 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு சுவையான சட்டி கரணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி நண்பர்களே. ஸோ நல்லா வேகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம மூடிடலாம். ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். ஸோ நல்லா 10 நிமிஷம் கழிச்சிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான சட்டி கரணை காரக்குழம்பு ரெடி நண்பர்களே. ஸோ நல்லா கமகமன் வாசனை வருது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் வாங்க. பவுலுக்கு மாற்றிடலாம். Thank you.
ஸோ நண்பர்களே, சுவையான சட்டிக்காரணை கார குழம்பு ரெடி நண்பர்களே. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ யாராக இருக்கலாம் சட்டிக்காரணை கார குழம்பு பிடிக்குன்றவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.